எல்லாருக்கும் வணக்கம். நம்ம தீபாவளிக்கு செய்கிற ஸ்வீட்டில் அடுத்து பார்க்க போகிறது பாபணியாரம். இதுக்கு பேர் எங்கள் ஊரில் பாபணியாரம்னு சொல்லுவாங்க. அரிசியும் பருப்பும் சேர்த்து செய்கிற ஒரு ஸ்வீட்டு. இதுக்கு வந்துட்டு நான் வந்து 3/4 டம்ளர் துவரம்பருப்பும் 1/4 டம்ளர் அரிசியும், இட்லி அரிசி சாப்பாட்டு அரிசி நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம், 3/4 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன், 1/4 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். ரெண்டையும் ஒன்றா ஊற போட்டு இந்தமாரி அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா ஊற வச்சு இந்தமாரி அரைச்சிக்கிங்க. 3/4 டம்ளர் பருப்பு, 1/4 டம்ளர் அரிசி. இந்த நீங்கள் எந்த இதில் அளவு எடுக்கிறீங்களோ அதில் 3/4 டம்ளர் துவரம்பருப்பும் 1/4 டம்ளர் அரிசியும் எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் ஒரு 2 மணி நேரம் ஊற போட்டு இதை அரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க, 1 பிஞ்சு உப்பு போட்டுக்கோங்க டேஸ்ட்டுக்கு, இதுக்கு தேவையான கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டுக்கோங்க. இது ஒன்று ஒன்றா தான் எண்ணெயில் ஊற்றி எடுக்கணும், ஒன்று ஒன்றா தான் ஊற்றி எடுக்கணும், நிறையெல்லாம் ஊற்றி எடுக்க முடியாது. ஒன்று ஊற்றி வெந்து மேலே வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னும் ஒன்று ஊற்றி எடுக்கணும். எல்லாத்தையும் ஊற்றுனீங்கன்னாக்கா வராது. இதுக்கு தேவையான வெள்ளம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துங்க, ரொம்ப சேர்த்துறாதீங்க, பிரிஞ்சு எண்ணெயில் ஓடி போயிடும். அதனால் திட்டமாக சேர்த்துக்குங்க. இப்போது 3/4 கப்பு துவரம்பருப்பு, 1/4 கப்பு அரிசிங்கும்போது 1 கப்பு, 1 கப்புக்கு 3/4 கப்பு வெல்லம் அதிகம். நீங்கள் 1/2 கப்பு போதும் இனிப்புனாக்கா நீங்கள் 1/2 கப்பு வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். அதுதான் இதுக்கு மெஷர்மெண்ட்டு. இனிப்பு கொஞ்சம் கூட வேணும்னா போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கவனமாக சுடணும், அவ்வளோதான். நிதானமான தீயில் வச்சு பொறுமையாக சுடணும். இதை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா இப்போ இதை நம்ம கரைச்சிக்கணும். கரைச்சிட்டு எண்ணெயில் ஊற்ற வேண்டியதுதான். வெல்லம் போட்டு எல்லாம் கரைச்சி இங்கே பாருங்கள், நல்லா கரைச்சிக்கணும். வெல்லத்தை கட்டி இல்லாமல் இந்தமாரி கரைச்சிக்கிட்டு மிதமான தீயில் வச்சுக்கிங்க. வச்சுக்கிட்டு இப்படி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. இப்படி அப்பம் அப்பமாக ஊற்றி எடுக்கணும். இதுதான் பணியாரம். அது வெந்து மேலே எழும்பி வரும் தன்னாலேயே. அப்போ திருப்பி போட்டுக்கலாம். சிம்மிலே வச்சு செய்யுங்க. ஒன்று ஒன்றா தான் இது ஊற்றி எடுக்க முடியும். நீங்கள் நிறைய 2-3 ஊற்றிட்டிங்கன்னா எல்லாம் போய் ஒட்டிக்கிட்டு வராது. ஒன்று எழும்பி வந்ததுக்கப்புறம் இன்னொன்று ஊற்றணும். இது வருது பாருங்க. இப்போ இந்த டைமில் இப்படி திருப்பி போட்டுக்கணும். மிதமான தீயில் வச்சு சுட்டு எடுக்கணும். இப்போ அது அந்த சைடு போனதுக்கப்புறம் இன்னொன்று ஊற்றிக்கிங்க. அது வெந்து மேலே வரும். நீங்கள் இந்த பலகாரம் வந்து கரெக்டான நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் போட்டிங்கன்னா மட்டும்தான் கரெக்டாக வரும். இல்லைன்னா எண்ணெயில் பிரிஞ்சு போயிடும். வெள்ளம் அதிகமாயிட்டாலோ இல்லை வேறு பொருட்கள் நான் சொன்ன அளவு அதிகமாயிட்டாலோ ஒன்று கூட முழுசாக வராது, எண்ணெயில் பிரிஞ்சு போயிடும். இது ரொம்ப கவனமாக செய்யணும். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது இப்போ இந்த நல்லா மிதமாக வச்சு வேக வச்சு இந்தமாரி ஸ்டேஜில் எடுத்துக்குங்க. மிதமாக வேக வைக்கணும், இல்லைன்னா கருகி கலர் மாறிடும். வெல்லம் நம்ம நிறையா சேர்த்துருக்கிறதுனால இதுதான் ஸ்டேஜ். இதை எடுத்துக்கலாம். பாப்பணியாரத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கும். அரிசியும் பருப்பும் சேர்ந்தது, ஹெல்த்தியானது. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஸ்பீட்பேக் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.